ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1989 ரிலீஸ் ஆன பேக் டு த ஃபியூச்சர் பார்ட் 2 அப்படின்ற படத்தை பற்றி. பேக் டு த ஃபியூச்சர் பார்ட் 1 படத்தை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இது வந்து அதோட சீக்வல். ஸோ இனிஷியலாக அந்த டேரக்டருக்கு சீக்வல் பண்ணுற ஐடியா இல்லை, பட் இந்த மூவி ஹாலிவுட்டில் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட். ஸோ இதோட சக்ஸஸ்னால சீக்வல் பண்ணதான் அந்த டேரக்டர் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ அகெயின் இந்த மூவியை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் பேக் டு த ஃபியூச்சர் 1 பார்த்தாகணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த மூவி புரியாது. அமேசான் ப்ரைமில் இருக்குது. ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தோம்னா, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வேர் இட் லெஃப்ட். இங்கில் டாக்டர் ப்ரௌனும் மார்ட்டி மெக்ஃப்ளையும் அகெயின் வீட்டுக்கு வந்திருப்பாங்க 1985. ஸோ இது அகெயின் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டாக்டர் வராரு. டாக்டர் வந்துட்டு நம்ம ஃப்யூச்சர் போகணும், உன்னோட பசங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ வந்து மார்ட்டி மெக்ஃப்ளையோட பசங்களை காப்பாற்றுறதுக்காக வந்து மார்ட்டி மெக்ஃப்ளை அவங்களோட ஒய்ஃப் டாக்டர் மூணு பேரும் வந்து டைம் மிஷினில் ஃப்யூச்சர் போகிறாங்க. 2015 போகிறாங்க. ப்ராபப்ளி 1980s எடுத்த ஒரு படம். 2015 எப்படியெல்லாம் இருந்திருக்குன்னு ஒரு இமேஜினேஷனில் ஓரளவுக்கு பெட்டராகவே பண்ணியிருந்தாங்க ஆர்ட் ஒர்க். அண்ட் தென் அங்கே போய் இவங்க செய்கிற விஷயங்கள்னால ஜெயிலுக்கு போகிறதுலேருந்து தப்பிச்சிடுறாரு. பட் ட்விஸ்ட் என்னன்னா, மார்ட்டி மெக்ஃப்ளை வந்து அங்கே இருக்கிற ஒரு புக்கை வந்து ஃப்யூச்சர்லேருந்து எடுக்கிறாரு. எதுக்குன்னா, இந்த புக்கை யூஸ் பண்ணி பெட்டிங் காட்டினோம்னா நம்ம பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து டாக்டர் ஒத்துக்கலை. அந்த டைம் மிஷினை வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக உருவாக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துடுறாரு. அகெயின் அந்த புக்கை அங்கேயே வச்சுட்டு வராங்க. பட் இது எல்லாத்தையுமே இந்த மூவியோட வில்லன் பிஃப் வந்து பார்த்துடுறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவங்களுக்கே தெரியாமல் அந்த புக்கை எடுத்துகிட்டு போய் பழைய பிஃப்கிட்ட கொடுத்துட்றாரு. ஸோ எல்லாம் முடியுது. இவங்க அகெயின் திருப்பி 1985 வர்றப்போ அங்கே பார்த்தா மார்ட்டி மெக்ஃப்ளையோட அப்பா ஜார்ஜ் மெக்ஃப்ளை இறந்துடுறாரு. பிஃப் வந்து அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காரு. இவருக்கு ஒன்றுமே புரியல, ஹீரோவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு புரியாமல் டாக்டர்கிட்ட போய் பேசுகிறாரு. பிஃப் தான் இவங்களை ஏதோ ஒரு கோல்மால் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. பிஃபை எடுத்தாங்க அப்படின்றதான் ஸ்டோரி. ஸ்க்ரீன் ப்ளே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது.